ஃபைனலாக அந்த சென்னை சீரீஸோட ஃபைனல் வீடியோக்கு வந்துட்டோம். தடா ஃபால்ஸ் போனதாக இருக்கட்டும், ஃபன் பண்ணதாக இருக்கட்டும், ஃப்ளஃபி கூட விளையாண்டுக்கிட்டு அவள் மிஸ் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் சிஸ்டர் ரொம்ப மிஸ் பண்ணதாக இருக்கட்டும், சென்னையிலேருந்து நம்ம சேலம் கிளம்பி அழகாக நம்ம பயணத்தை வந்து கிட்டத்தட்ட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை சூப்பராக இருந்தது, பயங்கர மெமரிபுளாகவும் இருந்துச்சு, செக் பண்ணி பாருங்கள். இங்கேயும் தண்ணியே இல்லை, அங்கே தான் தண்ணி இல்லைனா இங்கேயும் இல்லையா? என்னாச்சு லாரி சென்டர், லாரி கவரை போதும் தாண்ட. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டிராக்டரி அந்த லாரி ஆட்டம் பார்ப்போம். ஆந்திரா வண்டி ரெண்டு டயரும் பஸ் ஸ்டாங் சார். ஓகே சார். ஆமாம் ஆமாம் காரா, கார்லாம் போக சொல்லிட்டாங்க. டயர் ரெண்டு நம்பிக்கிட்டு நிற்குது. இந்தாண்ட சும்மா பார்க்குறேன் சார், அதனால தான் அவர்களை ரொம்ப ஹம்பிளாக ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க. என்ன நடக்குது நான் பார்த்துட்ருக்கோம். புஷ் பண்ணி அந்தளவுக்கு உட்காருன்னு தெரில, ரெண்டு ஜாக்கி வச்சு ஏற்றுறாங்களோ. டிஸ்பிளே போய் கால் அட்டன் பண்ணால் பெரிய சித்திரா தான் இருக்குங்களே. ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு வேலையாக தான் இருக்கும் பொழுது. அப்படியே போயிட்டு வருவோம். இந்த ஃபுல்லாகவே ட்ராப் ஆயிடுச்சு. நல்லா அப்படி நம்பிட்டு உட்காந்துருக்குது. மூணு ஜாக்கி பெரிய பெரிய ஜாக்கி வச்சு ஏத்துறாங்க. நெல்லாண்ணா, நெல்லா, நெல் நெல்லோடா.
ஓகே போ. இந்த வெஹிக்கிளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். காலையில் 5:30 நிற்கி தான். அந்த பட்டை ஜாயிண்ட் எல்லாமே டேமேஜ், இப்போ ரிம்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எப்படி தானே வந்து ரெஸ்கியூ டைம் ரொம்ப டைம் ஆகும். அவ்வளோ நேரம் நம்மளால் அங்கே இருக்க முடியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஹெச்ஐ இல்லைங்கிறத வந்து எல்லாமே கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர், நல்ல ஒரு விஷயம். அப்பப்போ பிரச்சனை நடந்தால் ஹைவே ஊழியர்களே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ நான் இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு உளுந்தூர் பேரை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபாலோவர் அங்கேருந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க போலகுது. ஹாய், நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? நவீன். நவீன், உங்கள் பேர் ப்ரோ? பிரதீப். நான் சேலத்துலேருந்து சென்னை வந்திருந்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. இப்போ திருப்பி சேலம் போயிட்டுருக்கேன். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. ஆ, அதெல்லாம் என்ன? வாங்க ப்ரோ, நம்ம ஊர் தான். நீங்க லோக்கலா? இல்ல, உங்க லோக்கல் தானா? ஓகே ஓகே. எங்க பாத்தீங்க? என்ன ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஹெல்மெட் கட்டிடுவா? அதுக்குன்னு பரவாயில்ல, அவ்வளோதான். இப்போ சேலம் போயிட்டு இருக்கோம். அது பொறுமையாக போங்க. ஹெல்மெட் வேறு இல்லை, லோக்கல் தானா? எங்கே போயிட்டுருந்தீங்க இப்போ? கொஞ்சம் லாங் போகிறதா தான் ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃப்டியாக. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். நைஸ் மீட் யூ. தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்து போயிட்டாங்க. ஒரு லாரி பார்த்தீங்களா? லாரி வந்து அப்சைட் ஆகிடுச்சு. லைட்டாக தான், ஓவர்லோடு. ரெண்டு டயரும் வந்து ஜாக்கெட் ஏறி வரவில்லை ப்ரோ. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜாக்கெட் சேர்த்து அந்த கட்டு ஜாயிண்ட் இருக்குல்ல பின்னாடி, அந்த பட்டை இருக்கும்ல, அது உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. அது எல்லாமே வச்சுருக்காங்க. நான் 5:30 இதாக இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வேலை பார்த்துருக்கேன். அந்த டிஸ்பிளே போயிடுச்சு, மழை நினைஞ்சி மொபைல். ஓகே, பாய் சொல்லிடுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே, அங்கே பாய். அது பொறுமை போயிட்டாங்க. அடுத்த ஒரு டோல், இது வந்து 4வது டோல் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உளுந்தூர் பேட்டை. அம்மா, எவ்வளோ பெரிய சொல்கிறீங்க. அப்படியே ரைட் சைட் கட் பண்ணுறோம். நம்ம சேலம் ரோட்டில் பெரிய போகிறோம். அப்படியே போனால் உளுந்தூர் பேட்டை, இப்படி நேராக போனால் சேலம். திருப்பி டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். மொபைல் ஆனில் இருக்குதா ஆஃபில் இருக்குதானு ஒன்றும் தெரியல. இன்னும் சேலம் வந்து 130 எபோ தான் இருக்குது கிலோமீட்டர். நம்ம ட்ராவல் பண்ணும்போது
ட்ராவல் பெயினே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ட்ராவலையும் என்ஜாய் பண்ணுவோம். அது இல்லாமல் ட்ராவலில் நம்ம மேலே பாசம் வச்சுருக்கோம். முகம் தெரியாத பாசம் வச்ச நம்மளோட ஏவிஎஃப் நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னன்னே தெரியாமல் யாருன்னே தெரியாமல் ஒரு பாசம் வைக்கிறீங்கள, அந்த பாசமே வேறு. அந்த பாசமே அந்த ஃபுல் ட்ராவல் ஜேர்னியுமே வேறு மாதிரி வந்து திருப்பி அழகாக கொண்டு போயிட்டுருக்கு. மகிழ்ச்சிகள் பல, எல்லாத்துக்கும் நன்றிகள் சொல்லிக்கிறேன். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய ட்ராவல் ஜேர்னியில் சந்திப்போம். சின்ன சேலம் ரெண்டே கிலோமீட்டர் தாங்குது. இந்தாண்ட ஒரு ஏரியா இருக்குதுங்க, செமையாக இருக்குது. அதில் ஒரு குட்டி கோயில் அது என்னமோ இருக்குது. அதுக்குள்ள தலைவர் குறுக்கழுகிறாரு. ஓ மை காட், ஓ மை காட், இந்த ஆண்டி போக முடியாது, இந்த ஆண்டி போக முடியாது. ரொம்ப கை டைட்டாகவே இருந்துச்சு. க்ளவுஸ் கிட்டத்தட்ட சின்ன சோளம் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஓடிட்டு வரதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கைக்கு ரிலாக்ஸ் கொடுக்கலான்னு வந்து க்ளவுஸ் கழட்டி வச்சுருக்கேன். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. வந்து 6வது டோல் கிட்டத்தட்ட ஆத்தூர் நெருங்கிட்டோம். லைட்டாக கண்ணை கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு சோடா ஒன்று என்ன நல்லா பண்ண வேண்டியதாக இருக்கு. ஹைவேஸ்லேருந்து பாத்ரூம்லாம் செக் பண்ணுறாங்க, க்ளீனாக இருக்கா நீட்டாக இருக்கானு. கடைசியில் அந்த சீனரி தாண்டி போகிறதும் இப்படி வருது. அது பாருங்கள், இந்த மவுண்டன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கோபுரம் கரெக்டாக நேரத்துக்கு ரெக்கார்ட் ஆகலை. அதான் பிரச்சனையே, வேறு ஒன்றும் கிடையாது. செம்மையாக இருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பயங்கரமாக இல்லை, பயங்கரமாக இருக்குல்ல. என்னங்கடா ஒன் வே மட்டும் இப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி விட்றீங்க. ஆல்ரெடியே இது ஒன் வே தான், டபுள் வேவாக மாற்றி வச்சுருக்காங்க. ஓ, இப்போ டபுள் வே மாற்றுறதுக்கு தான் ரோடு ரெடி பண்ணிட்டுறாங்களா? ம், ஓகே. ஓ, செமையாக இருக்கு பாருங்க. வெத்தநாயக்கன் பாளையம் வந்தாச்சு. நம்ம முருகன் டெம்பிள் இங்கே தான் இருக்கும். ஏத்தாப்பூர் கிட்டத்தட்ட கரெக்டாக ஏத்தாப்பூர்லேயே இருக்கும். முருகரை பார்த்துட்டேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா, முருகா அப்படி இப்படி நம்ம ஊருக்கு என்ட்ரி கொடுத்துட்டேன். இதுதான் வேர்ல்டுலேயே மிக உயரமான சிலை, 146 feet முருகர் சிலை. இதுதான் முத்துமலை முருகன் கோவில். இங்கே ஜீசஸ் இருக்கார். இந்த ஊரில் நிறைய சிலைகள் இருக்கிறதுலே உயரமாக இருக்கும் பொழுது இல்லை, நிறைய கடவுள்கள் சிலைகள். ஜீசஸும் முருகனும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரே ஊர்லேயே இருக்காங்க.
லாஸ்ட் ஒன் டோல். ஏற்காடு மலையில மழை இது போயுதா? சேலம் 20, கோயம்புத்தூர் 181, பெங்களூர் 212. ஃபைனலா சேலத்துக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கொண்டலாம்பட்டி பைபாஸ் வந்துட்டோம். நம்ம சேலத்துக்கு வந்தவங்க தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம ஏரியக்குள்ள நுழைஞ்சிட்டா வேற மாதிரிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்து வந்து தான் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் வந்து நம்ம ஏரியாக்குள்ள நுழையிறப்ப அது தனி ஃபீலாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடைஞ்சலான ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா லாரிக்கு பின்னாடி தான் மாட்டிக்கணும். போகவும் முடியாது, வரவும் முடியாது, இல்லை சித்திரதையாக இருக்கும். எப்படியும் தப்பிச்சு வந்தால் மட்டும்தான் உண்டு. சேலத்தோட ஒரு ரயிலுக்கு அடையாளமான ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே, சேலம் டு சென்னை ட்ரிப் வந்து ரிட்டன் வீட்டுக்கே வந்தாச்சு. இதோட இந்த ஒரு ரைடு வந்து ஆல் ஓவரால் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. புதிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோனால இல்லை இந்த மொத்த சீரீஸ்னால உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சீரீஸில் சந்திப்போம். பாய் பாய்.